ஆன்சர் வெல்கம் டு ஸ்ரீங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்ரீங்கனி சமையல் ஒரு குட்டி பார்பி ஷோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆறு நாள் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ளே 6 வருஷம் ஆன மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வீடு அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. சரி ஓரம் நினைப்போம், யாராரும் அப்படியே வெளில வருவாங்க, அப்புறம் அவங்களுக்கு அப்படியே சர்ப்ரைஸ் அப்படின்னு கத்தலாம். சரி இங்கத்துக்குள்ளே இந்த புக்கை வச்சுருவோம், அவங்களுக்கு வாங்கிட்டு வந்த ஒரு மேஜிக் புக். சரி ஜெஸ்ஸி, ஒரு ஆஃப் ஆயிட் போட உங்களுக்கு இவ்வளோ நேரமாக ஜெஸ்ஸி, என்ன பண்ணுறீங்க? ஐஷா ஆஃப் ஆயிட் போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான், முட்டை வேற உடஞ்சி உடஞ்சி போயிடுமா, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஐஷா நான் கூட சூப்பராக ஆஃப் ஆயிட் போத்துருவேன். சரி வேமா போட்டு கொண்டு வாங்க, என்னது இவ சூப்பராக ஆஃப் ஆயிட் போத்துருவா. சரிண்ணா வாரி வந்து உனக்கு இருக்கு. ஐஷா உண்மை பேசுகிறாளே, நான் இல்லைன்னே உண்மை பேசுகிறா போகிற ஜெஸ்ஸிகிட்ட. ஜெஸ்ஸி ரொம்ப பாவம். சரி உள்ளக்கு போய் உங்களை ஜெஸ்ஸியை போய் பார்ப்போம். ஐஷா உனக்கு ஒரு ஹாஃப் பாயில் போடும்ல, இன்னும் ஒரு 2 எக்ஸ்ட்ரா போடு. ஜெனி யார் அது? ஜெனியா நம்மளை கூப்பிடுறாங்க? அண்ணி நீங்களா? நீங்கள் தான் என்ன ஜெனின்னு கூப்பிட்டீங்களா? என்ன ஜெஸ்ஸி நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன் அண்ணி. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். நீ நில்லு, நான் ஐஷா இருக்காளே, அவளுக்கு வாயமாக கூடிருச்சு, நான் போய் அவளை போய் பார்த்துட்டு வரேன் ஒன்று. சரி அண்ணி. சரிம்மா நீ ஒரு 2 ஆம்லெட் போட்டு கொண்டு வா. சரி அண்ணி. ஏ ஐஷா என்ன பண்ணுற? ஏ நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், வீட்டுக்கு நடுவில் இந்த மாதிரி பொருள் எதுவுமே வைக்கக்கூடாதுன்னு. கால் பற்றி தடிக்க யாராவது விழுந்துட்டா என்ன செய்வேன்? பாரு ஒரு எத்து உத்தேன்னா அவ்வளோ தான், கிஃப்ட்டு பாக்ஸ் எங்கே போகும்னு தெரியாது. ஒழுங்க தூக்கி அவங்க உள்ளக்க வைய, அவ்வளோ இடம் இருக்குல்ல. அம்மா எப்போம்மா வந்தீங்க சொல்லவே இல்லை. அம்மா உனக்கு ஃபோன் பண்ணி நான் வரேன்னு சொல்லிட்டு தான் நான் வரணும்மா, நான் வரத்துக்கு வருவேன். அம்மா என்னம்மா? அண்ணி நான் முத்தே ஆம்லெட் போட்டேன். ஓ ஆம்லெட் போட்டியாமா? சரிம்மா சாப்பிடு. இன்றைக்கி லன்ச் ஏன் ஈரா ஒன்று உங்களுக்கு நான் சிக்கன் பிரியாணி வச்சு தரேன், ஓகேவா? சரி